வேளாண் துறையில் மேலும் அதிக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள மரபணு விரல் ரேகைகள் மற்றும் பரிசோதனை மையத்தை பார்வையிட்ட பின் விஞ்ஞானிகளிடையே பேசிய அவர், குற்றங்கள் அதிகரிப்பது உலகம் முழுவதுமே முக்கிய பிரச்சனையாக உள்ளது என்று கூறினார். ஹைதராபாத்தில் உள்ள சிடிஎஃப்டி ஆய் நிறுவனம் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு நீதிமன்றங்கள், தேசிய விசாரணை அமைப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு பக்கபலமாக உதவிடுவதாக அவர் தெரிவித்தார். நவீன முறையில் தடயங்களை சேகரித்து இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதாக அவர் கூறினார். நமது நாட்டின் முதுகெலும்பாக வேளாண் துறை இருப்பதாக குறிப்பிட்ட அவர், தற்போதும் 60% மேற்பட்டோர் விவசாயத்தையே நம்பி இருப்பதாக தெரிவித்தார். விவசாயத்தில் மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறிய அவர், அறிவியல், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி போன்றவை மக்களின் வாழ்க்கையை மேலும் சிறப்பானதாக்குவதாக அமைய வேண்டும் என்று அப்போது குறிப்பிட்டார். The CDFD's DNA fingerprinting technique has helped investigating agencies and judiciary in solving major cases. Similarly, CDFD has been the referral center for genetic diagnostics. You know, in the modern world, the crimes of different orders, different nature are coming. And also, judiciary also is facing challenges. And investigating agencies also are facing lot of challenges. மரபியல் நோய்கள் பற்றி பேசிய குடியரசு துணைத் தலைவர், பல்வேறு மரபியல் நோய்களிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்த செலவில் எளிமையான பரிசோதனை முறைகளை விஞ்ஞானிகள் கண்டறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.